ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்தியான டேஸ்டியான இஞ்சி ரசம் தான் பார்க்க போகிறோம். இது செரிமானத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடிய இந்த இஞ்சி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இதுதான் முத தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இஞ்சி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரசம் பண்ணுறதுக்கு முதல்ல பருப்பை நம்ம வேக வச்சுக்கணும். துவரம் பருப்பு 1/4 கப் எடுத்துருக்கிறேன். இது 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தக்காளி பெரிய சைஸ் 1 சேர்த்துருக்குறேன். சின்ன தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு மூடி 3-5 விசில் வரைக்கும் வச்சுக்கலாம். பருப்பு நல்லா வேகணும். ப்ரெஷர் நல்லா அடங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ தக்காளியும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. தக்காளியில் மேலே உள்ள தூளியை இப்படி லைட்டாக எடுத்தாலே வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்மாஷர் வச்சு நல்லா பருப்பையும் தக்காளியும் ஒன்றா சேர்த்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். பருப்பையும் தக்காளியும் நல்லா கடைஞ்சாச்சு, அது இருக்கட்டும். அடுத்ததாக ரசப்பொடி நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மல்லி விதை 1/2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இதை இடித்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப பவுடராக ஆக்கக்கூடாது, கொஞ்சம் குறகுறப்பாக நம்ம இடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இடித்து சேர்க்கும்போது ரசத்தோட டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இடிக்க முடியலன்னா நீங்கள் மிக்சி ஜாரில் கூட சேர்த்துட்டு 1-2 திரித்து எடுத்துக்கலாம். இந்த பொடியை தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக இஞ்சி, இந்த மாதிரி சின்ன சைஸ் இஞ்சி 3 துண்டு எடுத்துருக்குறேன். பூண்டு 8-10 பல் பூண்டு தொலியோடு சேர்த்துருக்குறேன். ரசத்துக்கு பூண்டை தொலியோடு தான் சேர்க்கணும், அப்போ தான் ரசம் நல்லா மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை 1-2 இடித்து எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு 2 இடித்ததுக்கப்புறமா மல்லி இலை காம்பு மட்டும் நான் சேர்த்துருக்குறேன், கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக பச்சை மிளகாய் 2 சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதையும் 1-2 நம்ம தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப மையா இடிக்கணுன்ட்டுன்னு அவசியம் இல்லை. 1-2 இதை மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. இடித்ததுக்கப்புறமா இதையும் ஒரு சின்ன கிண்ணத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். அடுத்ததாக ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், வத்தல் 2 கிள்ளி சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையால் சேர்த்து கலப்பி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இடித்து வச்சுருக்கிற ரசப்பொடி, அப்புறமா இடித்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் இதையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துடலாம். இந்த மாதிரி கலந்து கொடுத்ததுக்கப்புறம் தேவையான அளவு புளி தண்ணி, ஏற்கனவே மசித்து வச்சுருந்த பருப்பும் தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு மீடியம் டு லோ ஹீட்டில் வச்சு ரசத்தை நம்ம சூடு பண்ணிக்கலாம். ரசத்தை ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. இந்த மாதிரி மேலே நுரைச்சி லைட்டாக ஒரு கொதி வந்த உடனே கொஞ்சமாக மல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, ஒரு ஹெல்தியான டேஸ்டியான இஞ்சி ரசம் ரெடி ஆயிடுச்சு. நாம் எப்பவும் போல் ஒரே மாதிரி ரசம் செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமான முறையில் ரசம் செஞ்சு கொடுத்தோன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய இந்த இஞ்சி ரசத்தை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை இதுதான் முத தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.